பாருங்க, இந்த ஜாஹிலியத்தான நேசத்தை வச்சு எவ்வளவு ஃபித்னாக்கள்லாம் நடக்கு. ஜாஹிலியத் ஹராம். இந்த ஹராமான முறையில் ஒரு அந்நிய ஆணை ஒரு பெண் நேசிக்கிறாள், அவனுக்காக வேண்டி எல்லாம் செய்கிறாள். அவளை 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்த தாய், 10 மாதங்கள் சுமப்பது என்பது நீங்கள் சுமக்கும் போதுதான் அது உங்களுக்கு புரியும். அந்த 10 மாதங்களும் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த தாய் படுகிற கஷ்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லா சிஸ்டமும் மாறுகிறது. அந்த தாயினுடைய முழு சிஸ்டமும், உணவு சிஸ்டம் மாறுகிறது, தூங்குகிற சிஸ்டம் மாறுகிறது, என்ஜாய் பண்ணுகிற சிஸ்டம் மாறுகிறது, எல்லாம் மாறுகிறது. நமக்காக வேண்டி யார் யாரிடமெல்லாமோ போய் நிற்க வேண்டிய நிலை. இப்படி இருந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள். மறுபிரசவம் என்று சொல்கிறோம் அதை. குழந்தை பிறக்கும் போது ஒரு தாய் திரும்ப பிறக்கிறாள். அந்த அளவுக்கு ஒரு வேதனையான விஷயம். அதுக்கு பிறகு 2 வருஷம் பால் ஊட்டுகிறாள். அந்த பால் என்பது அந்த தாயினுடைய உதிரம், இரத்தம். தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி தருகிறாள். அதே நேரத்தில் அப்படி வளர்த்து கொண்டு வரும்போது சின்ன ஒரு பிரச்சனைனாலும் துடித்து போகிறாள். சில நேரம் அந்த பெண் தெரியாமல் பீட் சாப்பிட்டிருப்பாள். அதை சாப்பிட்டு விட்டு குழந்தைக்கு பால் ஊட்டுவாள். குழந்தையினுடைய மலம் சிவப்பாக போகும். உடனே தான் சாப்பிட்டதை மறந்து டாக்டரிடம் என்னுடைய பிள்ளை இப்படி செய்கிறது என்று தூக்கி கொண்டு ஓடுவாள். நீங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய காட்சிகள் தான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உங்களை ஆளாக்குவதற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்து அவளுடைய கணவனிடத்தில் ஏச்சு வாங்கி வளர்த்தெடுத்து எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டிக்கு வந்தோடனே யாரோ ஒருவன் பல்ல காட்டினான். வந்து நின்று சும்மா தத்துவம் பேசினான். போய் நீ இல்லண்டா சாகுவன், ரெயின் ரோட்ல படுப்பன், தற்கொலை செய்வன், இப்படியெல்லாம் சொன்ன உடனே அவனுக்கு உடனடியாக எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு அவனுக்காக நம்ம வாழ்ற முறையை வைரமுத்து சொல்லுகிறான். இந்த பூக்கள் விற்பனை கல்ல என்ற அந்த கவிதை புத்தகத்திலே காதலித்துப்பார் என்று ஒரு கவிதை. அதில் அவன் சொல்லும்போது, நீ இப்படி ஒரு ஜாகிலியத்துக்குள்ள போய் விழுந்தால் உன்னுடைய பிம்பங்கள் பட்டே கண்ணாடி உடையும். மேக்கப் புற்றியே கண்ணாடிக்கு முன்னால்தான் நிற்கிறது. அந்நேரம் அந்த டைமில் அவன் எழுதும்போது இந்த மொபைல், எஸ்எம்எஸ், இதை ஒன்றும் இருக்கல. அதால் எழுதுறான், தபால்காரன் தெய்வம் ஆவான், கடிதம் எப்போ வரும் என்று காத்திருக்கிறது. காத்திருந்தால், அவன் சொல்ற தத்துவத்தை பாருங்க, காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும், சந்தித்தால் வருடங்கள் நிமிடங்கள் ஆகும். இதுதான் மஹப்பத். உண்மையிலே ஒரு மனிதன் அல்லாஹுவை, அல்லாஹுடைய தூதரை நேசித்தால் அவர்களுக்காக இதுக்கு மேல பல கோடி மடங்கு செய்வான். அதற்கு சஹாபா பெருமக்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை உயிரை கொடுக்க துடிச்சாங்க அல்லாஹ்வுக்காக. பெண்கள் வந்து அல்லாஹுடைய தூதரிடத்தில் சண்டை செய்கிறார்கள், யார் ரசூல் அல்லாஹ், ஆண்களை ஜிஹாதிற்கு அழைத்து செல்கிறீர்கள், அவர்கள் அங்கே வீரமரணம் அடைகிறார்கள், எங்களுக்கும் அந்த சான்ஸை தாருங்கள் என்றா ஷஹீதான டிரெக்டா சொர்க்கம், அல்லாஹ் கிட்ட டிரெக்டா போகலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஜிஹாத் இருக்கு ஆனால் அதுல சண்டை இல்லை. என்ன ஜிஹாத்? ஹஜ் என்று சொன்னார்கள். எதை பார்க்கிறோம்? அந்த ஆர்வம். அல்லாஹ்வை நேசித்து விட்டார்கள், அல்லாஹ்விடம் போக வேண்டும். சுஜூதில் இருந்தால் எழும்ப விருப்பம் இல்லை. தக்பீர் கட்டினா கையை விட விருப்பம் இல்லை. இன்றைக்கு நம்ம நிலைமை என்ன? எல்லாம் கம்ப்யூட்டர்ல போட்ட மாதிரி தான் தொழுகையும். தொழுகிங்களான்னு கேட்டா ரூமுக்கு போற கொஞ்ச நிலையில தொழுதுட்டு வரேன். என்ன செஞ்சு தெரிய 2 நிமிஷத்துல தொழுதுட்டு வந்தாச்சு 4 ரக்காத். இப்படித்தான் நமக்கு போகுது. அதே டைம்ல கோல் வருது, கொஞ்சம் நின்றுக்க கோலா,
கொஞ்சம் நின்று நின்று இந்த புள்ள பார்த்துட்டு பேசிடும். ஹராமா பேசுறதுக்கு டைம் அப்படி எடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய தொடர்பை இந்த அளவுக்கு மோசமாக்கிட்டோம்.